12 180,000 ரூபாய். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஒரு முக்கியமான விடயம், அது எனக்கும் மகிழ்ச்சி உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், நிறைய பேருக்கு சந்தர்ப்பமாகவும் இருக்கும். எனவே இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நாங்கள் எவ்வளவுதான் உழைச்சாலும், நாங்கள் என்னதான் வேலை செய்து எங்களுக்கு தேவையான வருமானத்தை பெற்றோம், அந்த வருமானத்தின் மூலமாக பிடித்த ஆடை அணிந்து, பிடித்த சாப்பாட்டை சாப்பிட்டு, பிடித்த மாறு வீடு கட்டி, பிடித்த மாதிரி கார் எடுத்து ஓடினாலும், அதில் கிடைக்கிற மகிழ்ச்சியை விட எங்கள் மூலமாக யாரோ ஒருவர் பயனடைஞ்சால் அவங்களுக்கு அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி பெருசாக இருக்கும். ஆனால் இதை எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்களான்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஆனால் இதை நான் 100% நம்புகிறேன். நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேனோ அதே மாதிரி என் மூலமாக யாரோ ஒருவர் மகிழ்ச்சி அடைந்தாலோ அவர் பயன்பெற்றாலோ எனக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், நான் யூடியூப் சேனல் தொடங்கி என்னால் முடிந்த நிறைய இடங்களில் நிறைய அன்பளிப்புகளை செய்திருக்கிறேன். அதை தாண்டி இப்ப நான் ஒரு யோசனை ஒன்று எடுத்திருக்கிறேன், அந்த யோசனை சரி என்று நான் நம்புறேன். என்னன்னு சொன்னா, நாங்க எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு பிடிச்ச செய்வமாக இருந்தால் அந்த முடிவு எப்பவுமே சரியா தான் இருக்கும். இன்னொருவர்கிட்ட போய் அந்த விடயம் தொடர்பாக அறிவுரை கேட்டாலோ, அது சரியா பிள்ளையான்னு சொல்லி அவரை நாங்கள் தெரிவு செய்ய சொல்லி சொன்னாலோ, அவருக்கு சொல்லுகின்ற பதில் மூலமாக நாங்கள் சந்திக்கிற பின்விளைவுகள் பெருசா இருக்கும். இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, நான் இப்போ ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறேன். எப்படி என்று சொன்னா, என்னுடைய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இதுவரைக்கும் நிறைய காணொலிகள் போட்டிருக்கிறேன், நிறைய பேர் எனக்கு ஆதரவு தந்திருக்கிறீர்கள். அந்த ஆதரவு ஒரு பக்கம் இருக்கு, அந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்குது. அதை தாண்டி என்னுடைய காணொலிகளை பார்த்து என்ன தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் என்னுடைய இந்த நிறுவனத்தை அல்லது என்னுடைய இந்த விடயத்தை விளம்பரப்படுத்தாங்கன்னு சொல்வார்கள். அதுக்கான கட்டணத்தோடு நாங்கள் விளம்பரப்படுத்தி கொடுக்கறது வழமை. எனவே அது எங்கள் மூலமாக, நாங்கள் வந்து எங்களுடைய திறமை மூலமாக எங்களுக்கு வந்த ஒரு வருமானம். எனவே இந்த மாதிரி நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி நான் ஒரு சில ஒரு என்ன சொல்கிற ஒரு வியாபார நோக்கம் மாதிரியான விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் எனக்கு மாதாந்தம் கிடைப்பது வழமை. எனவே கிடைக்கிற வருமானத்தை நான் மட்டுமே எடுத்துக்கொள்ளாமல் இப்போ நான் என்ன யோசிச்சிருக்கிறேன் சொன்னால், 1 மாதம் 15,000 ரூபாய் படி அடுத்த வார 1 வருஷத்துக்கு வந்து நான் இந்த காசை வந்து கல்விக்காக செலவழிக்க போகிறேன். 1 மாதம் 15,000 ரூபாய், அடுத்த வார 1 வருஷம் குறைந்தது. அதை தாண்டி அந்த 1 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷம் 3 வருஷம் மட்டும் நீடித்து கொண்டு போகலாம். ஆனால் இந்த கல்விக்கான உதவியை எப்படி செய்ய முடியும்? புகைப்படம் எடுத்து ஒரு பிள்ளைக்கு கொப்பி கொடுக்கறத படம் போடுறதோ, அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறத படம் போடுறதோ நான் விரும்புகிறதில்லை. படம் போடுறது வந்து புகைப்படங்கள் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பகிர்றது. என் மூலமாக நான் வந்து நிறைய சமூக வலைதள பதிவுகளை பார்த்துட்டு அவர்கள் மூலமாக நிறைய உதவி செய்திருக்கிறேன். அது என் மூலமாக அந்த உதவியை கொடுத்தவர்களுக்கு தெரியும். இது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், நான் இப்போ என்ன யோசிச்சிருக்கிறேன்னு சொன்னால், கல்விக்காக உதவி செய்ய போகிறேன். அதுவுமே எப்படி என்று சொன்னால், இப்போ பல்கலைக்கழக கல்வி என்றது முக்கியமானது. பல்கலைக்கழகம் படிக்கிறவர்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து இன்னொரு மாவட்டத்தில், யாழ்ப்பாணத்திலோ இல்லைன்னு சொன்னால் கொழும்பில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகமோ மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துக்கோ போகும்போது அங்கே வந்து செலவு என்றது அதிகமாக இருக்கும். அந்த செலவை வந்து ஒரு தனிநபரா, ஒரு இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டா, இப்போ நான் உழைக்கிறேன், தம்பி உழைக்கிறார், அப்பா உழைக்கிறார், 3 வருமானம் வருது. சில இடங்களை எடுத்துக்கொண்டா ஒரு அப்பா மட்டும்தான் உழைப்பாளியாக இருப்பார். அதுவும் இப்பத்தே காலத்தில் வந்து வீட்டு செலவை தாண்டி பிள்ளைகளினுடைய படிப்பு செலவை செலவழிக்கிறதும் மிக கரைச்சலாக இருக்கும். சில இடங்களில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மட்டும்தான் அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு கொண்டிருக்கும். அப்படி நிறைய பிரச்சனைகளுக்குள்ள நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களை நான் இன்னுமே அடையாளம் கண்டுகொள்ளையில. எனவே உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், எப்படி என்ன உங்களுக்கு தெரிந்த தேவையுடைய, இப்போ இங்கே இருந்து இப்போ உதாரணத்துக்கு முல்லைத்தீவன் எடுத்துக்கொண்டால், முல்லைத்தீவில் இருந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே வந்து படிக்கிற ஒரு என்ன சொல்கிற தேவையுடையது, அதை நான் அவருடைய புகைப்படமோ அவருடைய பெயரோ எதுவுமே சமூக வலைத்தளங்களிலோ வராது. அது எனக்கும் அந்த வாங்குறவருக்கும் இடையிலான தொடர்பாக மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி எதுவுமே இருக்காது. எனவே நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருப்பார்கள், தம்பி இந்த தம்பிக்கு உதவி செய்யுங்கோ, இவர் வந்து நல்லா படிப்பார், பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார், ஆனால் இவருடைய அம்மா தான் இவரை பார்த்து வரார், அன்றாட செலவுக்கே அவர்கள் கஷ்டப்படுறார்கள், இருந்தும் தன்னுடைய பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக அந்த அம்மா நிறைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறா, அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்தால் நல்லா இருக்கும் மட்டும் நீங்கள் எனக்கு ஒரு அடையாளம் காட்டலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்தவர்கள் எனக்கு அனுப்புங்கோ, அதில் இருந்து நான் ஒரு ஆளை தெரிவு செய்து அந்த உதவியை, அந்த உதவின்றதை விட என்னால் முடிஞ்ச ஒரு ஊக்கத்தொகை அல்லது அன்பளிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். 15,000 ரூபாய் பெருசான்னு எனக்கு தெரியலை, ஆனால்
என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். எனவே உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது தேவையுடையவர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களுடைய விபரத்தையும் அந்த ஆதாரங்களோடு எனக்கு அனுப்பணும். ஏனென்றா சில இடங்களில் நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு, தம்பி எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குன்னு சொல்வார்கள். நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து என்னை தொடர்பு கொண்டு சொன்னது, தம்பி இப்படி ஒரு உதவி தேவை என்று நான் கொடுத்தேன். நான் ஒரு கட்டத்தில் அவன் வீட்டை போகும்போது தான் நான் அங்கி போனேன், வீடு என்னப்பா என்னுடைய வீட்டை விட பெருசாக இருக்கேன். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதை தாண்டி இப்போ நான் வந்து என்னுடைய உழைப்பில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறேன்னா அது வந்து போய் சேர்றவர் வந்து பயனடையணும். கண்டபாட்டுக்கு செலவழிக்கிறதோ இல்லையண்டா வேறு வேறு செலவுகள் செய்கிறதை தாண்டி படிப்புக்காக செலவழித்தா எனக்கும் திருப்தியாக இருக்கும். நீங்கள் என்னட்ட நான் இப்படி சொல்லும்போது கஷ்டம் மாதிரி காட்டிக்கொண்டு, கஷ்டம்ன்றதை விட உங்களுக்கு தேவை இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு நீங்கள் அதை தவறாக பயன்படுத்தினா உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன மாதிரியான விளைவுகள், இப்போ அந்த எச்சரிக்கையில் அதை வந்து கடவுள் பார்த்து கொள்வார்கள் என்று சொல்வார்கள். அதுக்காக சொல்லியிருக்கிறேன். எனவே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பராக இருக்கலாம், உங்களை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பியாக இருக்கலாம், பல்கலைக்கழகத்தில் படித்தா, இப்போ நான் பல்கலைக்கழக மாணவரை தான் தேர்ந்தெடுக்க போகிறேன், அப்படியான ஒரு ஆளுக்கு நான் ஒவ்வொரு மாதமும் 15,000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்குக்கு போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். குறைந்தது 1 வருஷம், எதிர்காலத்தில் என்னுடைய நிலைமையை பொறுத்து 1 வருஷத்துக்கு பிறகும் நான் கொடுக்கலாம், 1 வருஷத்துக்கு பிறகு ஒரு 2-3 பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் வரலாம். எனவே அதை பற்றி இந்த இடத்தை நான் இப்போ சொல்ல முடியாது. குறைந்தது 1 வருஷத்துக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவியை, ஆதரவை அந்த படிக்கிற அந்த பிள்ளைக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதை தாண்டி இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், தம்பி எனக்கும் இப்படி செய்ய, இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் யோசிக்கலாம் தானே, பவனீசம் செய்கிற மாதிரி ஒரு 15,000 ரூபாய் காசு மாதம் மாதம் படிப்புக்காக செய்வோம் என்ன மாதிரி சில பேர் பேர் முகங்கள் காட்ட விரும்பாமல் ஆதரவுகளை கல்விக்காக உதவி செய்யணும்னு யோசிப்பார்கள். அப்படியானவர்கள் நீங்கள் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் தயவு செய்து நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அழைப்பு எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் பயணங்கள் போகும்போது அழைப்பு வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன இதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எனக்கு எழுதி விடுங்க, தம்பி இந்த குடும்பத்தில் இந்த தம்பி இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார், இவருக்கு உதவி செய்யலாம், தொடர்புன போட்டு நீங்கள் அனுப்பிவிட்டால் நான் அவர்களோட கதைத்து எல்லா விடயங்களையும் பெற்றுக்கொண்டுட்டு அதுக்கு பிறகு உதவியை செய்வேன். உங்களுடைய காசை என்னுடைய வங்கி கணக்குக்கு போட்டு நான் அவர்களுக்கு அனுப்ப போகிறதில்லை. நான் இப்போ நான் போட்டதுக்கு பிறகு எனக்கு நிறைய விபரங்கள் வரும் தானே, அதில் நான் ஒரு ஆளை தெரிவு செய்து என்னுடைய காசை அந்த படிக்கிற பிள்ளைக்கு கொடுப்பேன். அதே மாதிரி என்ன எனக்கு நிறைய தகவல்கள் வந்திருக்கும், அதிலிருந்து நல்லதுகளை தெரிவு செய்து உங்களுக்கு தருவேன். நீங்கள் நேரடியாகவே அவர்களுடைய வங்கி கணக்குக்கு காசு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். இதைத்தான் இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ள விரும்பினான். இதை நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கோ, அவர்கள் இதன் மூலமாக பயனடையட்டும். எதுவாக இருந்தாலும் நாங்கள் வாழ போகிற காலத்தில் நல்லதை செய்து வாழணும். சரி, இப்போ இந்த காணொலியிலிருந்து விடைபெற போகிறேன். இந்த காணொலியை பார்த்துட்டு பவனீசன் உண்மையிலேயே வாழ்த்துக்கள், நீங்கள் செய்கிறதுக்கு வாழ்த்துக்கள், அந்த மாதிரி நிறைய விடயங்கள் சொன்னாலும் நீங்கள் எனக்கு ஆதரவு தரவோ என்ன நீங்கள் வாழ்த்துவதை தாண்டி ஏதாவது செய்ய விரும்பினா யூடியூப் சேனலுக்கு போங்கோ, பவனீசன் என்று தேடுங்கோ, PAVAN SANN என்று தேடினா என்னுடைய யூடியூப் சேனல் வரும், அதை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. அதுக்கு பிறகு சேனல் என்ற ஒரு பகுதி இருக்கும், அதில் கீழே தட்டி கொண்டு போகும்போது சேனல் என்ற பகுதி இருக்கும், அதில் போய் தமிழர் உலகம் என்ற பெயரில் ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். இந்த இரண்டையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கோ. உங்களுக்கு பயனான காணொலிகள் வருவதைப் போல என் மூலமாக யாரோ ஒருவர் பயன்பெறுவார். 1 வருஷத்துக்கு இதை செய்ய போகிறேன்னு என்னை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கு எவ்வளோ முடியும் என்று கூட நான் பார்க்கிறேன், உண்மையை சொல்கிறேன். ஒரு கப்பாப்பம் குறைஞ்சது, ஆக குறைஞ்சது 15,000 × 12 180,000 ரூபாய் 1 வருடத்துக்கு என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். உங்களுடைய ஆதரவை வழங்க விரும்பினா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. இப்போ நான் இந்த காணொலியிலே இருந்து விடைபெறுகிறேன். இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.